Hey hello guys, welcome to my channel Mr. Infotainer. நாம இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை காட்ட போறேன். என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் தான். அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் கழிச்சு நான் பார்க்க போறேன். இந்த கோவிட் கொரோனா இஷ்யூஸ்லாம் ஆச்சு இல்லீங்களா, அதனால என்னால பார்க்க முடியல. சோ இன்னைக்கு கொஞ்சம் எஃபோர்ட்ஸ்லாம் எடுத்து அந்த கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துறதுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க கிளம்பி வராங்க என்ன பார்க்கிறதுக்காக. சோ வந்து அவங்க அரைவல் வந்து 10:30. நான் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 8:00 ஆகுது. 8:00 நான் இங்கே இவ்வளவு வழியா கிளம்புறேன்னா என் பைக் எடுத்துட்டு போகல. நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணி போக போறேன். ஸோ வந்து கொஞ்சம் முன்ன பின்னா ஆயிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஏர்லியா இருக்கணும். பிகாஸ் இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. நீங்களும் அதே மாதிரி எக்ஸைட்டடா வீடியோ ஃபுல்லா பாருங்க. யாருன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு சர்ப்ரைஸ் விளாக் தான். ஸோ யாருமே வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாத்துறாதீங்க. பிகாஸ் வந்து அப்போ அந்த சர்ப்ரைஸ்க்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனாலதான் ஸோ இதுதான் நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்துடும். பக்கத்துல இந்த பெல் அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு விளாக்குள்ள போகலாம். ஸோ எஸ் கைஸ், நான் எம்டிசி பஸ் ஏறிட்டேன். எம்டிசி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இந்த டிக்கெட் பார்த்தீங்களா, இந்த டிக்கெட்லாம் பார்த்து எவ்வளோ நாளாகுது. நம்ம நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்தால் நம்ம மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கூட நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சானிடைசர்லாம் வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன், அதனால தான் வந்து பஸ்ஸு பயங்கரமாக வந்து ஜம்ப் ஆகுது. நான் காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்டிசி ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப நாள் கழித்து நல்லா இருக்குது. எம்டிசி பஸ் கூட ரொம்ப நாளாகும். ஸோ கைஸ், நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். எங்கே நடந்து போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் வ்ளாக் செகண்ட் வ்ளாகில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம திருமங்கலம் மெட்ரோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். அப்போ பைக்கில் வரும்போதுமே தெரில, நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பஸ்ஸை வேறு அந்த பக்கமே இறக்கி விட்டாங்க, அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குது, பட் நைட் டைம்லேயும் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ மெட்ரோக்குள்ளே ஏறிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு சின்ன கோளாறு. நான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வெளியே தான் நிற்கிறேன். பட் ஆனால் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:00 கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு, லைக் 11:00 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் லாக்டவுன் டைம்ன்றதுனால 9:00 கூட க்ளோஸ் தான். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பிளான்டாக போங்க. நான் இப்போ இங்கேருந்து ஒரு ஓலா புக் பண்ணியிருக்கேன், அது புக் பண்ணி அது மூலியமாக போகணும். ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. அவங்க வந்திருக்காங்களான்னு கூட தெரியல. ஆல்ரெடி ஐம் லைக் ஃபுல்லாக வேர்த்து பயங்கரமாக நாஸ்தி ஆகிட்டேன். பார்ப்போம், நான் ஓலா புக் பண்ணியிருக்கோம், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் வந்துருவேன் சொல்லியிருக்காரு. ஓலா வந்துருச்சு, இதை நான் உள்ளே ஏறிடுறேன். ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ ஓலா புக் பண்ணி போகிறேன். மெட்ரோ சர்வீசஸ் வந்து அட்லீஸ்ட் வெளியாவது எழுதி வச்சிருக்கலாம், இவங்க வந்து 9:00 க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோ டிபெண்ட் பண்ணி தான் வந்தேன். இப்போ ஓலா புக் பண்ணியிருக்கேன், நல்லா சேஃபாக இருக்குது. ஆக்சுவலி ஓலாவில் கூட நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்டில் வந்து நல்லா ஷீல்டிங்லாம் கொடுத்து ப்ரொடெக்டடாக தான் இருக்காங்க. அந்த அண்ணாவும் மாஸ்க் போட்டிருக்காரு, நானும் மாஸ்க் போட தான் உள்ளே ஏற்றுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய சேஃப்டி மெஷர்ஸோடு தான் வந்து ஓலா கூட ரன் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்ஸ் டு ஓலா. ஆன் டைமுக்கு வந்து நான் சொல்லி 2 மினிட்ஸில் அந்த அண்ணா வந்துட்டாரு. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? அண்ணா பேர் சோமசுந்தரம். அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அண்ணா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாகவே, டிராஃபிக்கும் இல்லை ஆக்சுவலி, இன்றைக்கி கோயம்பேடுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அண்ணாவும் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாகவே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார், பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டார்.
அண்ட் நீங்களுமே சரி, உங்களுடைய பர்சனல் கார்லேயும் போனாலும் மாஸ்க் போடுறதை மட்டும் விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருங்க, யாரு கூட வந்து பெருசாக வந்து ஒட்டி வரவிடாதீங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம், நான் இறங்கிட்டு உங்களுக்கு ஏர்போர்ட் வந்து காமிக்கிறேன். தான் நம்மளை வந்து சேஃபாக கொண்டு வந்து விட்டார். ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. அவர் பேர் வந்து, உங்கள் பேர் சோமசுந்தரம். ஸோ அண்ணா தான் நம்மளை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, பாய். ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்துட்டோம், ஏர்போர்ட் வந்துட்டோம், அந்த ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா, ஆக்சுவலி தப்பி தவறி டிபார்ச்சருக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ அரைவலுக்கு கீழே போனோம். கீழே போய்ட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, சூப்பர். மாஸ்க் போட்டு தான் இருக்கணும்னு லிஃப்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. நைஸ். நம்ம இப்போ டிபார்ச்சருக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே அரைவலுக்கு போயிட்டுருக்கோம். குடு குடு குடுன்னு போயிடலாம், வாங்க. சூப்பர். டாக்ஸி பிக்கப், பார்க்கிங். ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கண்ணூர் ஃப்ளைட்டு, அது வந்து அரைவ்டுன்னு போட்டிருக்கு. நம்ம எங்கே இந்த கேட்டுன்னு போய் கேட்டு நம்ம போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ஸ்பெஷல் பர்சன் சொன்னேன் இல்லைங்களா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் யாருன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் பர்சன் பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. இப்போ தான் வந்து என்னை வந்து லைக் என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். அவங்க இறங்கிட்டாங்க, கால் பண்ணியிருக்காங்க. என் ஃபேமிலியிலே வந்து லைக் ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து இந்த ஸ்பெஷல் பர்சன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு 2 மினிட்ஸ் நான் காமிக்கிறேன். So finally after like 10 long months she is coming guys. யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த குரூப்பில் தான் இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதோ வராங்க வராங்க, கிட்ட வந்துட்டாங்க. எஸ் கைஸ், ஃபைனலி தேவ் அரைவ். யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர், அவங்க டாட்டர் தான். பேர் வந்து தீக்ஷா. ஹாய் பரா. ஹாய் ஹாய் பரா. பார்த்தீங்களா, ஹாய்லாம் சொல்கிற அழகாக வளர்ந்துட்டு. ஆக்சுவலி ஒரு 10 லாங் மந்த்ஸ் கழித்து நாங்கள் மீட் பண்ணுறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. நான் வந்து லைக் மீதி வந்து வீட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நாங்கள் ஓலா கேப் புக் பண்ணணும். கேப் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து ஆன் தி வேல நான் வந்து முடிஞ்சால் கொஞ்சம் கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ கையில் சானிடைசர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளைட் எப்படி இருந்தது? பயமாக இருந்ததா? பயமாக இருக்கும் தான் நினச்சேன் நான். ஆனால் அந்த அளவுக்கு பயமாக ஒன்றும் இல்லை. பாப்பா ஒன்றும் அழுவில்ல? இல்லை இல்லை, சேஃப்டியாக தான் கூட்டணும். கொஞ்சம் குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் குழந்தைங்கன்னா. ஆனால் ரொம்ப பயமாக ஒன்றும் இல்லை. ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். மீதி எல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம், எனக்கு டைம் இல்லை சுத்தமாக. நம்ம ஆல்மோஸ்ட் லைக் இப்போவே 10:30 ஆயிடுச்சு. எஸ் கைஸ், நம்ம ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லாரும் செம்ம டயர்ட். ஆக்சுவலி பாப்பாவும் அக்காவும் வந்து கொஞ்சம், அக்கா கொஞ்சம் ஹெட் ஏக்கு, பாப்பா நல்லா தூங்கிட்டா. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் வீடியோவில் ஃபைனல்லாம் வந்து காமிக்கல. இனியமே என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன். பண்ணுற சேட்டைகள்லாம் காரில் நல்லா பேசிகிட்டே வந்தா என்னென்னமோ பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. பட் ஸ்டில் லைக் ஐ திங்க் ஷீ இஸ் என்ன மாமா அப்படிலாம் அழகாக கூப்பிடுறா. ஸோ இவங்க தான் வந்து இந்த சர்ப்ரைஸான பர்சன். ஸோ இந்த வ்ளாகில் வந்து 2 விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். ஒன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயின்ஸ் 9:00 க்ளோஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், உங்களுடைய லவ் ஒன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த லாக்டவுன் எல்லாமே இருக்குதான். பட் வந்து அவங்கள இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட ஒரு ட்ராவல் ட்ரிப் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போங்க, மீட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு 2 விஷயம் முக்கியம், ஒன்று உறவு, ஒன்று உயிர்.
உறவு இல்லாமல் உயிர் இருந்தும் உயிர் இல்லாமல் உறவு இருந்தும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அந்த பெல் ஐக்கவுண்ட் இருக்கீங்களா, அதை தட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வ்ளாக். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம். சியர்ஸ் கைஸ்.